வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அண்ணா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமையல் எதுவும் ரெசிபிஸ் ஒன்றும் பார்க்க போகிறதில்ல. ஒரு சின்ன ஒரு கதை சொல்லலான் இருக்கேன். நம்ம வந்து லைஃப்பில் வந்து நிறையா ப்ராப்ளங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறோம் இல்லையா, வேலை பார்க்குற இடத்துல, வீட்டில், பக்கத்தில், அக்கம் பக்கத்தில், ரிலேஷன்ஸில் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை வந்து எப்படி வந்து ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கதை, அதை வந்து ஒருத்தர் வந்து எப்படி வந்து ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்குறான், அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து போகுது. வந்து சொல்கிறேன் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேஷன்ஸுக்கு, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒருத்தன் ஒரு முனிவர்கிட்ட போய், இந்த பரபரப்பான வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்குது, வீட்டில், தெருவில், ஊரில், ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, வேலை செய்கிற இடத்துல, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே தான் இருக்குது, என்னால் தூங்கவே முடியல, இதுக்கு சரியான ஒரு தீர்வு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த முனிவர்கிட்ட போய் கேட்குறான். அது வந்து ஒரு மாலை நேரம், சாயங்காலம். அவர் என்ன சொல்கிறாரு, உடனே தோட்டத்துக்கு போய் அங்கே எவ்வளோ மாடு இருக்குன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அங்கே பார்த்துட்டு வந்து அங்கே வந்து ஒரு 100 மாடுகள் இருக்குது சாமி அப்படின்னு சொல்கிறான். எல்லா மாடும் நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் இந்த முனிவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு ஒரு சின்ன வேலை தர்றேன், நீ வந்து அந்த 100 மாடுகளையும் வந்து தூங்க வைக்கணும், தூங்கினதுக்கப்புறம் 100 மாடுகளும் தூங்கினதுக்கப்புறம் நீ வந்து அங்கே இருக்க ஒரு அறையில் வந்து ஓய்வெடுத்துக்கோ, காலையில் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. காலையில் பார்த்தா அவர் வந்து ரொம்ப சோர்வாக வந்து அந்த முனிவருக்கு முன்னாடி வர்றான். ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னோன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, ஒரு ஒரு அதாவது பாதி மாடுக வந்து தானாக படுத்துருச்சு, பாதி வந்து நான் வந்து மெனக்கட்டை தான் நான் படுக்க வச்சேன், அப்படி படுக்க வைக்கிறப்ப அந்த தூங்கினதெல்லாம் எந்திரிச்சிருச்சு, இப்படி மாறி மாறி எந்த மாடுமே 100 மாடுகளும் ஒன்றா ஒரே நேரத்தில் படுக்க வைக்கவே என்னால் முடியல சாமி அப்படின்னு சொன்னான். அப்போ வந்து அதனால நான் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொன்னாராம். உடனே வந்து முனிவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இதுதான் வாழ்க்கை, வாழ்க்கையில் வந்து பிரச்சனையை வந்து முடிப்பது என்பது மாடுகளை படுக்க வைப்பது போன்றது, பல பிரச்சனைகள் தானாக முடிந்துவிடும், சிலவற்றை நாம் மெனக்கெட்டு முடித்து விடலாம், ஆனால் சில பிரச்சனைகள் முடிந்தால் வேறு பிரச்சனைகள் புதிதாக எழலாம். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்தால்தான் நிம்மதியாக தூங்குவேன் என்றால் இந்த உலகத்தில் யாராலும் தூங்க முடியாது. பிரச்சனைகள் அனைத்தும் எப்போதும் முடியும் என கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே, தீர்க்கவற்றை அதாவது தீர்க்க முடிந்தவற்றை தீர்த்துவிடு, மற்றவற்றை கடவுளின் கையில் ஒப்படைத்து விடு, அது தானாகவே கால ஓட்டத்தில் எல்லாம் சரியாக போயிடும், நீ வந்து நிம்மதியாக தூங்கலான்னு சொன்னாராம். கொஞ்ச நாள் கழித்து அந்த முனிவருக்கு வந்துட்டு, இப்போ வந்து சில பிரச்சனைகளை வந்து நான் தீர்த்து விட்டேன், சில பிரச்சனைகள் வந்து நான் வந்து கடவுளிடம் ஒப்படைச்சிட்டேன், இப்போ வந்து எனக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நான் வந்து நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த கதையிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வாழ்வில் பிரச்சனைகள் என்பது 100 மாடுகள் மாதிரி, அனைத்தையும் நம்ம ஒரே நேரத்தில் படுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு, ஒவ்வொன்றும் ஒரு ஒரு நேரம் இருக்குது இல்லையா. அது மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்கான காலமும் இருக்குது, சில பிரச்சனைகளை நம்ம தீர்க்கலாம், சில பிரச்சனைகளை வந்து கடவுள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டோம்னா காலமே அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்ப்பை வந்து தரும். அது மாதிரி வாழ்வு வந்து பிரச்சனையாக இருப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் நம்மளது மனம் மட்டும்தான் காரணம். ஓகே, தேங்க்யூ.